தினகர இணையதள வாசகர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவாரூர் தியாகராஜசாமி ஆலயத்துல சில்லை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தங்களோட இரண்டாம் கட்ட ஆய்வை தொடங்கி இருக்கிறத பத்தி தான் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் திருவாரூர் நாகை தஞ்சை கடலூர் மாவட்டங்கள்ல உள்ள ஆலயங்களுக்கு சொந்தமான நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த ஆலயங்கள்ல திருவிழாக்களின் போது பாதுகாப்பு மையத்திலிருந்து சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு திருவிழா முடிந்த உடனே மீண்டும் கொண்டு வரப்படுவது வழக்கமா இருந்துச்சு இது போன்ற நேரங்கள்ல வெளியே கொண்டு செல்லப்படுற சுவாமி சிலைகள் மாற்றப்பட்டு போலி சிலைகள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்படுறதா புகார் எழுந்துச்சு இந்த ஆலயங்களில் திருவிழாக்களின் போது பாதுகாப்பு மையத்திலிருந்து சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு திருவிழா முடிந்த உடனே மீண்டும் கொண்டு வரப்படுவது வழக்கமாக இருந்துச்சு இது போன்ற நேரங்களில் வெளியே கொண்டு செல்லப்படுற சுவாமி சிலைகள் மாற்றப்பட்டு போலி சிலைகள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்படுறதா புகார் எழுந்துச்சு இதையடுத்து கடந்த மாதம் பாதுகாப்பு மையத்தில் உள்ள சிலைகளோட தன்மை குறித்து பொன்மாணிக்கவேல் தலைமையிலான குழுவில் இடம்பெற்றுள்ள ஆய்வாளர் அண்ணாதுரை தலைமையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் தொல்லியல் துறையினர் இணைந்து ஆய்வு மேற்கொண்டாங்க அப்போது நூற்றி அறுபத்தி மூன்று சிலைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு இந்த நிலையில் பாதுகாப்பு மையத்தில் இரண்டாம் கட்ட ஆய்வை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஎஸ்பி ராஜாராமன் அப்புறம் தொல்லியல் துறையைச் சேர்ந்த தென்மண்டல இயக்குனர் நம்பிராஜன் தலைமையில் சிலைகளோட உண்மை தன்மை குறித்து பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்காங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த ஆய்வு நடைபெறும்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதுபோன்ற மேலும் தகவல்களை அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி